மேட்டிக் லிக்விட் அண்ட் நியூட்ரிஷன் பவுடர் லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. சினிமாவுடன் வியூஸ் வணக்கம். இந்த வாரத்தோட அடுத்த ரிவ்யூ பேச்சுலர். ஜிவி பிரகாஷ், திவ்யபாரதி, பகவதி பெருமாள், மக்களைட் ஸ்டீம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் முனிஷ்காந்த் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ரொமான்டிக், என்ன சொல்லலாம், ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாமா இல்லை எப்படி சொல்லலாம்? வெல், அதை அப்படி வேணால் சொல்லலாம். சரி, அடுத்தடுத்து போங்க போங்க. அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்த்தி, படத்தோட ஒன்லைன் என்ன? நக்கலைட் ஸ்டீமில் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எல்லாத்துக்குமே யூடியூப்ல பார்த்துருப்போம். நக்கலைட் ஸ்டீமுக்கு அந்நியமா இருக்கிற ஒரு நபர் பெங்களூர்ல வேலை பார்க்குறாரு. ஸோ நக்கலைட்ஸ் விடுங்க, படத்தோட ஒன்லைன் என்ன? இல்லை, படத்தோட ஒன்லைன் இப்படி சொன்னால் கூட ஒரு நியாயமா இருக்கும். சரி, ஓவராலான படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் கேரக்டரும் திவ்யபாரதி அவங்களோட கேரக்டரும் பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனி இல்லை சம் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வருது, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது, பிரச்சனைகள் வருது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வருது, பிரச்சனைகள் வருது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வருது, கிளைமேக்ஸ் வருது. அதான் படத்தோட ஒன்லைன். ஓகே, இது புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனால் புரியாத மாதிரியும் இருக்கு. ஓகே ஓகே. சரி, படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். படத்தோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க. முக்கியமாக நக்கலைட்ஸ் டீம் வந்து படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறதே அவங்க தான் நினைக்கிறேன். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ஒரு 4-5 பேர். அருண் நடிச்சிருக்காரு, தனம் அம்மா நடிச்சிருக்காங்க முக்கியமாக. அப்புறம் இவங்களை தாண்டி முனிஷ்காந்த் அவரோட காமெடியும் ஒரு சில இடங்களில் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. வக்கீலாக வர அந்த மனோஜ் நக்கலைட் டீம் அவருமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார். உங்களுக்கு முக்கியமாக பக்ஸ் அவருமே நல்லா பண்ணியிருந்தார். உங்களுக்கு யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு? இன்ஃபேக்ட் நக்கலைட் டீம் தான் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுகிறதுலேருந்து அதை வந்து அங்கே பெங்களூர் இருக்கிற அந்த பசங்க, அதே மாதிரி சென்னை வந்ததுக்கப்புறமும் அந்த பிரச்சனைகள் செகண்ட் ஹாஃபில் வந்து அதை கேரி ஓவர் பண்ணுறதுன்ட்டு அந்த விஷயங்களை அந்த டீம் முழுக்க முழுக்கவே, இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் இருக்கிற போர்ஷன்லையும் அவங்க தான் வர்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த டீம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சித்துவோட பிஜிஎம் சில இடங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சில அங்கமடைரஸ் ஞாபகங்கள்லாம் வந்தாலும் நிறைய இடங்கள்ல மியூசிக் ரொம்ப சவுண்டாகவுமே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வாட் ஆர் தி ப்ளஸ், படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு நான் என்ன நினச்சேன்னா, அந்த அவுட்லைன் எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு போல்டான ஒரு கான்செப்ட். ஆமாம் ஆமாம், இது வரைக்கும் நம்ம ஒரு தமிழ் சினிமாவில் அவ்வளோ பேசாத ஒரு விஷயம், டேபு அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற ஒரு விஷயமாக தான் எடுத்து பேசிடுவாங்க. முக்கியமாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரியான ரிலேஷன்ஷிப், ஃப்ளிங் அப்படிங்கிற கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எடுத்து பேசியிருக்காங்க. அதுக்குள்ளே லவ், லஸ்ட், இது ரெண்டுக்கு முன்னான வித்தியாசம், அந்த ஆங்கிள்லேயும் படம் வந்து மூவ் ஆயிருக்கு. இது அந்த எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே கொஞ்சம் போல்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுச்சு? வாட் குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் ப்ளஸ் கேட்டிருந்தேன். ஆமாம், சரி, வாட் குட் ஹவ் பீன் பெட்டர் போயிடுவோம். சாரி, ரியலி சாரி. என்னன்னா, படம் ஒரு 3 மணி நேரம் ஓடிச்சு, இப்போது அடுத்தடுத்த ஷோக்களில் வந்து 15 மினிட்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. எடுத்துக்கிட்ட அந்த ஒன்லைன் அப்படிங்கிறத தாண்டி அதை கன்வின்சிங்காக சொல்லியிருக்காங்களா? இன்ஃபேக்ட் படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ், செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் ட்ரூ ஈவெண்ட்ஸ்னு போட்டிருந்தாங்க. ட்ரூ ஈவெண்ட்ஸ் படங்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே, அது ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்காக சொல்லலை அப்படின்னா அது ஒரு உண்மையாக நடந்த அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் இருக்கும். ஸோ வாட் குட் ஹவ் பீன் பெட்டரில் போகிறோம் அப்படின்னா, முதல் கதாபாத்திரம் படத்தோட டைட்டிலர் ரோல் பண்ணியிருக்கிற ஜிவி பிரகாஷ் ஒரு மேட்சோவான, நான் நினைக்கிறதாண்டா சரி, நான் இதை தாண்டா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு 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 ஆணாதிக்கத்தனமான ஒரு கேரக்டர். தெலுங்குல விஜய் தேவரோட மற்ற படங்களோட எஃபெக்ட் அது. இன்ஃபேக்ட் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா அந்த ரோல் தான். ஆனால் அதுக்கான கம்ப்ளீட் 100% ஒரு மிஸ்ஃபிட்டாக மட்டும்தான் இந்த படத்தில் ஒரு ஃபிக்ஸ் ஆயிருக்காரு. இன்ஃபேக்ட் அதுவும் செட் ஆகலை. அதே மாதிரி கொங்கு ஸ்லாங் அப்படிங்கிறக்காக எல்லா வாரத்துலேயும் வாங் போங் போங் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம்னாலே அது கொங்கு ஸ்லாங் அப்படின்ட்டு யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே செட் ஆகலைங்கிறது தான் இந்த படத்தில் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஸோ ஒரு ரொம்பவே ஒரு மிஸ்ஃபிட்டாக அவரோட கேரக்டர் இருந்துச்சு. உங்களுக்கு எது வாட் குட் ஹவ் பீன் பெட்டர், உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ்? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படம் வந்து ஃபுல்லாகவே மேல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஜிவி பிரகாஷ் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதாநகரமாக இருந்துச்சு. அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ், அவங்க எடுக்கிற முடிவுகள், அவங்களோட பிரச்சனைகள், அதை பற்றி மட்டும் தான் பேசின மாதிரி இருந்துச்சு. இந்த இந்த சம் இந்த மெயின் கதையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவங்களோட முடிவு என்ன, அவங்களோட தாட்ஸ் என்னவாக இருந்துச்சு, அதெல்லாம் எங்கேயுமே கன்வே ஆகலை. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க சும்மா கோர்ட்டுக்கு வராங்க போகிறாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தவிர, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவங்களோட டிசிஷன் என்னங்கிறது நமக்கு கிளைமேக்ஸ் வரைக்குமே தெரியல. படமே அதனால் ஒரு ஆணாதிக்க பார்வையில் தான் நகருதோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஜாலியாக கலர்ஃபுல்லாக பசங்க பேசிக்கிறது, அதே மாதிரி சரக்கடிக்கிறதுன்னு ஜாலியாக பண்ணாலும் கதை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது செகண்ட் ஆஃபில் தான் வருது. ஆனால் அந்த போர்ஷன்ஸுமே ஒரு பிரச்சனைலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு தான் இருக்கே தவிர, நான் ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், நான் ஒருத்தவங்களை சிக்க வச்சிருக்கேன், அவங்களுக்கு நான் ஒரு கஷ்டம் பண்ணியிருக்கேன், அதுக்கான ஒரு ரெக்ரெட்டாக கதையில் எங்கேயாவது நகருதா அப்படின்னா அது சுத்தமாகவே இல்லை. இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து ஒரு பொன்மொழியை சொன்னதுக்கப்புறம் தான் சே நான் தப்பானவனா அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனே வருது. ஆனால் அது 2.5 மணி நேரத்தில் வருதுங்கிறது தான் சற்றே வருத்தமான மாதிரி தான். அந்த செகண்ட் ஹாஃபில் நிறைய தேவையில்லாத சீன்ஸ் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் மிஸ்கின் வர, அந்த மிஸ்கின் வந்து கேமியோ பண்ணியிருக்காரு, அவர் வர சீன் காமெடியாக இருந்தாலுமே அது படத்துக்கு
எங்கேயுமே ஒட்டாத ஒரு ஃபீல் இருந்த மாதிரி இருந்துச்சு, அது தேவையில்லாத ஒரு காட்சியாக இருந்துச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓவரால் வெர்டிக்ட் என்ன கார்த்தி உங்களுக்கு இந்த படத்தை பொறுத்து? ஓவரால் வெர்டிக்ட், இப்போ ஓடிடியில் வெப்சீரிஸ்லேருந்து நிறைய படங்கள், சின்ன சின்ன படங்கள், பாடல் இல்லாத படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 3 ஹவர்ஸுக்கு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது உண்மையாக ஒரு நல்ல விஷயம், ஆனால் அது என்கேஜிங்காகவும் எமோஷனலாகவும் எடுத்தால் மட்டும்தான் ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாமல் ஒரு 3 ஹவர்ஸுக்கு கதையே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது எவ்வளோ கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிரியேட்டர்ஸ் யோசிக்கணும். ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பேசுகிறோம், ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், ஒரு டேபு மாதிரி இருக்கிற சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறப்போ அது இன்னுமே ஒரு என்கேஜிங்காக கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு பேச்சுலர் படம் பார்த்தப்ப தோணுச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல்? எனக்கு வந்து படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப போல்டான ஒரு, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு போல்டான கிளைமேக்ஸ் நம்ம வச்சது இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். தேவதை கண்ணனோட ரிவர்ஸ் கிளைமேக்ஸ். ஆமாம், அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் அந்த அந்த கிளைமேக்ஸ்க்கு வந்த ஜேர்னி வந்து ரொம்பவே டயரிங்காக இருந்துச்சு. அந்த வகையில் பேச்சுலர் இன்னுமே ட்ரிம் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸ்னஸோட ஒரு எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அணுகியிருந்தால் இன்னும் படம் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட. அடுத்த ரிவ்யூவில் வேற ஒரு படத்தோட கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி. நன்றி. Pon vandha matic liquid and detergent powder let your confidence glow, best suitable for front load and top load washing machines.